So, anaivarukkum vanakkam. Example 3.19. Obtain the condition that the roots of this are in the ratio or are in arithmetic progression. அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். மூலங்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன என்பதற்கான கட்டுப்பாடு கண்டிஷன் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்லேயே வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொடுத்ததுனால நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அந்த ரூட்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வி கேன் ரைட் தம் இந்த ஃபார்ம் ஆல்ஃபா மைனஸ் டி தென் ஆல்ஃபா தென் ஆல்ஃபா ப்ளஸ் டி இந்த வடிவத்தில் எழுத இயலும். இதை அப்படியே வச்சுக்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளை வியாட் ஆஃப் ஃபார்முலா. ஸோ வியாட் ஆஃப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணு. வியாட் ஆஃப் ஃபார்முலாங்கிறப்போ இந்த சிக்மா 1 இங்கே நம்ம என்ன எடுப்போம் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு இது மட்டுமே நமக்கு போதும். ஸோ தட் யூ கேன் ஆட் ஆல்ஃபா மைனஸ் டி தென் ஆல்ஃபா தென் ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பின்னு இருக்குது நமக்கு ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும் இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் மைனஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல மைனஸ்னு இருக்கோம் பை ஏ தேவையில்லைன்னா அது வந்து 1. ஸோ ப்ளஸ் டி இது கேன்சல் ஆயிரும். ஸோ 3 alpha ஈக்குவல் டு மைனஸ் பி தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3. ஸோ இது ஆல்ஃபா வந்து ரூட்னு சொல்லிட்டோம் ஸோ தட் இமீடியட்லி யூ கேன் சப்ஸ்டியூட் இன் தேர்ஃபோர் சப்ஸ்டிடியூட் இன் த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் சின்ஸ் இட் இஸ் ஏ ரூட் இது வந்து ரூட் மூலங்கள் அப்படின்னு சொன்னதுனால எப்போவுமே ஒரு ரூட்டை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் க்யூப். ஸோ எக்ஸ் க்யூபுக்கு பதில் யூ கேன் சப்ஸ்டியூட் மைனஸ் பி பை 3 ஹோல் க்யூப் தென் இங்கே வேணால் ஒரு ஸ்டெப்பு எழுதிக்கலாமே ஆல்ஃபா தானே நம்ம எழுதுகிறோம். ஸோ ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் ஏன்னா ஒரு ரூட் அப்படிங்கிறப்போ டைரெக்டாக அந்த எக்ஸுங்கிற இடத்துல யூ கேன் சப்ஸ்டியூட் அந்த ரூட்டை வந்து நம்ம எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் ஆல்ஃபாவுக்கு மைனஸ் பி பை 3 ஹோல் ஸ்கொயர் தென் க்யூ இன்ட்டு ஃபார் ஆல்ஃபா மைனஸ் பி பை 3 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளை பண்ணால் சம் ஓவர். ஸோ மைனஸ் பி க்யூ பை 3 தென் ப்ளஸ் இங்கே இந்த ஸ்கொயருக்குள்ளே மைனஸ் வரப்போ ப்ளஸ்ஸாக பி இன்ட்டு பி இங்கே பி ஸ்கொயர்டு. ஸோ அது இங்கே பி க்யூப் பை 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே வந்து மைனஸ் வராது ஸ்கொயருக்குள்ளே மைனஸ் இருக்கிறனால இது ப்ளஸ் தான். தென் மைனஸ் பி க்யூ பை 3 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுக்கலாமா 3 ஸ்கொயர்டு 9 இங்கே பார் தப்பு பண்ணியிருக்கிறேன் 27 ஏன். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 27 மைனஸ் பி க்யூப் 3 டைம்ஸ் இல்லையா ப்ளஸ் 3 பி க்யூப் தென் மைனஸ் இங்கே 9 டைம்ஸ் 9 பி க்யூப் ப்ளஸ் 27 ஆர் ஈக்குவல் டு 0. மைனஸ் பி க்யூப் ப்ளஸ் தான் அப்போ என்ன வரும் 2 பி க்யூப் தென் மைனஸ் 9 பி க்யூ தென் 27 ஆர் ஈக்குவல் டு 0. இந்த 27 மேலே போகிறப்போ 0 ஆயிரும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு இந்த 9 பி க்யூப்பை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 9 பி க்யூ தென் 27 ஆர் ஈக்குவல் டு 9 பி க்யூ. ஸோ திஸ் இஸ் த ரிக்வயர்ட் கண்டிஷன்.